வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பௌர்ணமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வதனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை அதிசய நிகழ்வுகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பைரவர் வழிபாடு நலம் தரக்கூடியதாக இருக்குங்க, வளத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது, நவ நிதியையும் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எந்த கிரகத்தால் நமக்கு தோஷம் இருக்கோ, எந்த கிரகம் வலுவாக வேண்டுமோ, எந்த கிரகத்தோட திசாபுத்தி நடப்பில் உள்ளதோ அதற்குரிய பைரவரை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு என்று கூட சொல்லலாங்க. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நாம் ஸ்வர்ண ஆகாச பைரவரை வழிபடும் போது நிச்சயம் அளவற்ற கீர்த்தியையும் தனத்தையும் தரும் இந்த பைரவ பூஜை நம்ம வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. எவர் ஒருவர் வாழ்க்கையில் தீராத பணக்கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் செல்வச் செழிப்பை அடைவதற்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் அதாவது மாலை நேரத்தில் இந்த ஸ்வர்ண ஆகாஷ பைரவர் அஷ்டகத்தை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. தன விருத்தி அடையும் என்பது ஐதீகம். பௌர்ணமி அன்னைக்கு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து 18 தடவை இதை சொன்னாலே போதுங்க. உங்களால் படிக்க முடியலனா இந்த வீடியோவையே நீங்கள் 18 தடவை அந்த பாடலை கேட்டாலே போதுங்க. நிச்சயம் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் தன லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக தீரா கடன்லையும் வறுமையிலையும் இருக்கிறவங்க இந்த பைரவர் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு மேற்கொண்டாலே போதுங்க. நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் கடன் என்ற பிரச்சனையே இருக்காதுங்க, பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் 8 மணிக்கு பூஜையறையில் விளக்கேற்றி இந்த பைரவ அஷ்டகத்தை நீங்கள் படித்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற கீர்த்தியையும் தனத்தையும் தருவதாக அமைஞ்சிருக்குங்க. நிரந்தரமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். துர்க்கை சித்தர் அருளிய ஸ்ரீ ஸ்வர்ணா கர்ஷண வைரவ அஷ்டகத்தை இப்போ பார்க்கலாங்க. தனம் தரும் வைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும். சிறந்தவர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். வாழ்தனில் வளர்ந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானே வந்திடுவான். கால்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். முழுநிலவதனில் முறையோடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைத்தான் உடைமைகள் காப்பான் உயர்வுடச் செய்திடுவான். முழுமலர் தாமரை மாலையை சபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைந்திடுவான். வான்மலை எனவே வழங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நாணனில் பூட்டிடுவான். காதங்கள் கடிந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன் குடம் ஏந்திடுவான். கல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட புளிந்திடும் நின்மலன் நான் என்பான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். சதுர்முகன் ஆனவர் தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான். புதரனில் பாம்பினை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யென்றான். பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய சேஸ்திரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவா செகம்புகள் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான். ஒவ்வொரு பௌர்ணமியும் 8 மணிக்கு விளக்கு ஏற்றி இந்த ஸ்வர்ண ஆகாஷ பைரவ அஷ்டகத்தை படிக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, செல்வ வளம் அதிகமாக பெருகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் படித்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. 9வது பௌர்ணமி அன்னைக்கு அவளில் நீங்கள் பாயாசமோ அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு வரலாங்க. வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ற நிவேதனப் பொருளை கூட்டிக் கொண்டே வரலாங்க. அளவற்ற கீர்த்தியும் தனத்தையும் நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையோட பார்க்கலாம் இருக்கட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியத்தையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்களை வந்து சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. வணக்கம், நன்றி.